சரவண பவ. முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும். நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன். நாம் இன்று பசுமையும் அழகும் சேர்ந்த தோரணமலை முருகனை தரிசிக்க செல்வோம். பாரதியார் வெண்ணெடுத்த கடயத்தில் உள்ளது. குகைக்குள் உறையும் புகனே என பாரதி பாடியது இந்த முருகனைத்தான். கிட்டத்தட்ட 4000 வகைகளுக்கும் மேற்பட்ட மூலிகைகளுடன் காணப்படும் தோரணமலை முதிகை மலையின் தொடர்ச்சியே ஆகும். இம்மலையை சுற்றி ராம நதியும் ஜம்பு நதியும் ஓடுகின்றன. அகஸ்தியர் இன்றும் ஒளி ரூபத்துடன் காணப்படுகிறார். முருகன் அருளால் அகஸ்தியர் இங்கு தங்கி சித்த மருத்துவ ஆராய்ச்சி மேற்கொண்டார். 10க்கும் மேற்பட்ட சீடர்களுடன் தோரணமலை அகஸ்தியரின் உலகில் முதல் சித்த மருத்துவ கூடமாய் 1000 வருடங்களுக்கு முன்பே செயல்பட்டுள்ளது. இங்கு பஞ்ச பூதங்களின் ஆதிக்கம் சம அளவில் இருப்பதால் அகஸ்தியர் தோரணமலையை தேர்ந்தெடுத்தார். கிட்டத்தட்ட 900 படிகளுக்கு மேல் ஏறி செல்ல வேண்டும். வழியெங்கும் பழங்காலத்தில் பயன்படுத்திய ஓடுகளும் மருந்து அரைக்க ஏற்படுத்திய குழிகளும் காணப்படுகின்றன. தேரையர் என்ற மாணவர் அகஸ்தியரின் மருத்துவ குறிப்புகளின் உதவியுடன் உலகில் முதன் முதலாக கபால ஓட்டை திறந்து ஒரு மன்னனுக்கு அறுவை சிகிச்சை செய்தார். மின் கபாலத்தை மூலிகை சாறு உதவியுடன் மூடிவிட்டார். இதற்கான ஆதாரங்கள் சித்த மருத்துவ நூலில் காணப்படுகின்றது. நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்களும் இன்றும் இம்முருகனை வணங்கி நம் தொழில் சிறப்பாய் நடப்பதை காண்கின்றனர். மருத்துவ படிக்கும் மாணவர்கள் விரும்பி இத்தலத்துக்கு வருகின்றனர். நேரையர் சமாதி அடைந்துள்ள கோவில் என்றாலும் 18 சித்தர்களும் சூக்ஷ்ம சரீரத்தில் இம்முருகனை இன்றும் மூச்சித்து கொண்டு இருக்கின்றனர். சரித்திர பிரசித்தி பெற்ற இம்மலையில் 4வட்டத்தில் முருகன் சிலை மறைந்து விட்டதாகவும் பிறகு திரு பெருமாள் என்பவர் கனவில் முருகன் இங்குள்ள சுனையில் தான் மறைந்திருப்பதாகவும் தன்னை எடுத்து பிரதிஷ்டை செய்யுமாறு ஆணையிட அவரும் அதேபோல் சுனையில் முருகன் இருப்பது கண்டு பிறகு மலைமேல் கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்தார். இன்றும் அவரது குடும்பத்தை சார்ந்தவரே கோவிலை நிர்வகித்து வருகின்றனர். 64 சுனை இங்கு விசேஷம். இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் கண்டிப்பாய் கடன் தொல்லை தீரும். இங்கு 9 வகையான தீர்த்தங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன. ஒவ்வொரு தீர்த்தத்தின் சுவையும் மருத்துவ குணமும் வேறு வேறாய் இருக்கின்றன. இத்தோரணமலை முருகன் திருச்செந்தூர் முருகனை பார்த்த வண்ணம் இருப்பதால் இவரை வணங்கினாலேயே திருச்செந்தூர் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும். ராமபிரான் வனவாசம் சென்றபோது இம்முருகனை தரிசித்ததாக ஸ்தலபுராணம் கூறுகின்றது. தைப்பூசம் மற்றும் வைகாசி விசாகம் மிகச்சிறப்பாய் கொண்டாடப்படுகிறது. தொடர்புக்கு திரு செண்பகராமன் 9965762002, திரு காமராஜ் 9443502789. அமைவிடம் கடையம் அம்பாசமுத்திரம் வட்டம் திருநெல்வேலி மாவட்டம். தென்காசியிலிருந்து கடையம் செல்லும் வழியில் உள்ளது. குற்றாலத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவுதான். தோரணமலை முருகனை தரிசித்து நம் தொடரும் நோய் தொல்லைகளை போக்கிக் கொள்வோம். வணக்கம். கந்தனுக்கு அரோகரா.